இப்போ நம்மக்கிட்ட முப்பத்து பகா காரணிகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க காரணிகள் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போது இதுதான் நம்மளோட கேள்வி இதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கிராச் பேட்னு சொல்லக்கூடிய என்னோட தாளை நான் வெளியை எடுத்துக்கிறேன் இப்போது முப்பத்து ஆறோட பகா காரணிகள் இல்லையா இப்போ நம்ம முதல்ல சிறிய எண்லேருந்து ஆரம்பிக்கலாம் ரெண்டுங்கிறது ஒரு சின்ன பகா எண் அதாவது ப்ரைம் நம்பர் முப்பத்து ஆறு ரெண்டால் வகுப்படுமா நிச்சயமாக வகுப்படும் முப்பத்து ஆறில் ரெண்டு பதினெட்டு முறை பொருந்தோம் ரெண்டு பெருக்கல் பதினெட்டுங்கிறது முப்பத்து ஆறு அப்படின்னா முப்பத்து ஆறு பகா எண்ணோட பேருக்கு தொகை ஆனால் இந்த பதினெட்டுங்கிறது ஒரு கூட்டு எண்ணாச்சே அதாவது காம்போசிட் நம்பர் ஆச்சே பதினெட்டுக்கு ஒன்றும் பதினெட்டையும் தவிர வேறு காரணிகள் இருக்குது சரி அதனால் இந்த பதினெட்டை முதல்ல காரணிப்படுத்தலாம் பதினெட்டை ரெண்டாவது வகுக்க முடியுமா நிச்சயமாக முடியும் ரெண்டு பெருக்கல் ஒன்பதுங்கிறது பதினெட்டு தானே இப்போது இந்த ஒன்பதுங்கிறது ஒரு கூட்டு எண் நாம் இன்னும் முழுசாக காரணிப்படுத்தலை இந்த ரெண்டு ரெண்டும் பகா எண்கள் ஒன்பதுங்கிறது ரெண்டால் வகுப்படாது ஆனால் மூணால் வகுபடும் மூணு முறை மூணுங்கிறது ஒன்பதாச்சே அப்படின்னா முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது ரெண்டு முறை ரெண்டு முறை மூணு முறை மூணு நாம் பார்க்குற இவைகள் தான் பகா காரணிகள் இவை அனைத்துமே பகா எண்கள் தான் இப்போ நாம் இதை பார்க்கலாமா ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு இதை நீங்களே சுலபமாக சரி பார்த்துடலாம் பகா எண்களோட தொகை முப்பத்தி ஆறாயிருந்துச்சுன்னா நம்ம வெற்றிகரமாக இந்த எண்ணை பகாக்காரணிப்படுத்திட்டோன்னு அர்த்தம் விடயம் சரியாக தான் இருக்கு இப்போ இதே மாதிரி மேலும் சில எடுத்துக்காட்டுகளையும் பார்த்துடுவோம் முப்பதோட பகாக்காரணி எண்கள் என்ன என்னுடைய ஸ்கிராச் பேட்னு சொல்லக்கூடிய கிருக்குத்தாளை மறுபடியும் எடுத்துக்கிறேன் இப்போ நாம் முன்னாடி செஞ்ச அதே செயல்முறையை தான் பயன்படுத்த போகிறோம் முப்பது ரெண்டாவ வகுப்படம் இதை ரெண்டு பெருக்கல் பதினஞ்சு அப்படின்னு எழுத முடியும் இல்லையா இப்போது இந்த பதினஞ்சு ரெண்டால் வகுப்படாது ஆனால் மூணாவில் வகுப்படம் மூணு பெருக்கல் அஞ்சு ஆ இது சரியாக இருக்கும் இந்த மூணு இந்த அஞ்சு இந்த ரெண்டுமே பகா எண்கள் இல்லையா அவை ஒன்னாலையும் அப்புறம் அதே எண்ணால் மட்டும்தான் வகுபடும் அதனால் இந்த முப்பதோட பகா காரணிகள் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் அஞ்சு இதை நாம் நம்மளோட விடையில் தட்டச்சு செய்வோம் இங்கே ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் அஞ்சு சரியான விடதான், இப்போ மேலும் ஒரு கணக்கு எழுபத்தி மூணோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அதாவது பகா காரணிகள் என்ன எழுபத்து மூணு இது கொஞ்சம் சுவாரஸ்யமான எண்ணத்தான் இருக்கு, இல்ல இதை செய்யறதுக்கு மறுபடியும் என்னோட தாளையை எடுத்துக்கிறேன் இப்போ நாம எழுபத்தி மூணு காரணிப்படுத்துவோம் முதல்ல ரெண்டில் முயற்சிக்கலாம் கண்டிப்பாக எழுபத்தி மூணுங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண் தானே அதனால் எழுபத்தி மூணு ரெண்டால் வகுக்க முடியாது மூணில் முயற்சி செய்யலாமா எழுபத்தி ரெண்டை மூணால் வகுக்க முடியும் எழுபத்தி மூணு மூணாவில் வகுத்தா மீதமா ஒன்று கிடைக்குமே அடுத்தது நாலு இது பகா எண் கிடையாது அடுத்தது அஞ்சு எழுபத்தி மூணு அஞ்சால் நிச்சயமாக வகுக்க முடியாது ஏன்னா இந்த எண் பூஜ்ஜியம் இல்லைன்னா அஞ்சில் முடியலை இதே எழுபத்தி மூணு ஏழாலையும் வகுக்க முடியாது ஏழு எழுபதில் பத்து முறை பொருந்தோம் ஆனால் மீதமாக மூணு வரும் எழுபத்தி மூணு பதினொன்னால் வகுக்க முடியாது பதினொன்னால் அறுபத்தி ஆறு இல்லைன்னா எழுபத்தி ஏழை வகுக்க முடியும் ஆனால் எழுபத்தி மூணை வகுக்க முடியாது இப்படி சோதிச்சிக்கிட்டே போனோம் அப்படின்னா எந்த எண்ணாலையுமே எழுபத்தி மூணை சுலபமாக வகுக்க முடியாது அதனால் எழுபத்தி மூணு ஒரு பகா எண் அப்படின்னு நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதனால் இங்கே எழுதுறேன் எழுபத்தி மூணு ஒரு ப்ரைம் நம்பர் ஏன் தெரியுமா எழுபத்தி மூணு தான் இதோட பகா காரணி அதாவது எழுபத்தி மூணு மட்டும்தான் இதை நாம் விடையில் எடுத்து எழுதுவோம் இந்த இடத்துல நான் விடைய எழுபத்தி மூணுன்னு தட்டச்சு செய்கிறேன் இது நாம் ஒரு முறை எழுபத்தி மூணுன்னு எழுத தேவையில்லை ஏன்னா ஒன்று பகா எண் கிடையாது காரணம் ஒன்றுக்கு ஒன்று மட்டும்தான் காரணி பகா எண்ணுக்கு ரெண்டு காரணிகள் இருக்கணும் இல்லையா ஒன்றும் அப்புறம் அதே எண்ணும் இப்போது விடைய சரி பார்த்தா இது சரியான விடை தான்